everyone. Today's topic is very important for everyone. That is fundamental rights of Indian citizens. அதாவது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லப்படுது. அண்ட் இந்த கான்செப்ட் எங்க இருந்து நம்ம டெரைவ் பண்ணனும்னா யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படினு சொல்றோம். அதாவது இந்தியாவின் மகாசாசனம் னு சொல்லப்படுது. இது எங்க இருந்து எடுத்தோம்னா 1215ல இங்கிலாந்துல இருந்த கிங் ஜான் என்றவர் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பார். அதனாலதான் இத மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்றோம். இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானதா தான் இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இந்தியாவில இருக்கிற குடிமக்களுக்கு மட்டும் சில அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா ஆர்டிகல்ஸ் 15, 16, 19, 20 and 30. இந்த அஞ்சு ஆர்டிகல் இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஃபாரினர்ஸ் எந்த ஒரு ஃபாரினர்ஸ்க்கும் இந்த ஆர்டிகல்ல இருக்க எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது. அண்ட் செகண்ட் ஒன், சில ஆர்டிகல்ல இருக்கிறது வந்து சில பேருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 வந்து என்னன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிரசிடென்ட் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா இல்ல குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா நார்மல் பீப்புள் மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்த முடியாது. அது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு நினைச்சா அவங்க கோர்ட்டு மூலயமா அதை திரும்ப பெற முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன், ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்லிமெண்டால கொண்டு வரவும் முடியும். அதை எந்த ஒரு சட்ட திருத்தையும் மேற்கொள்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டுன்ட்டு சொல்லப்படுறது. ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஸ்டார்டிங்ல 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. பட் அட் பிரசன்ட் 6 மட்டும்தான் இருக்கு. அது என்னென்ன பார்க்கலாம். ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும். ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 to 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியம், சமய சார்பு உரிமை ஆர்டிகல் 25 to 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை ஆர்டிகல் 29 to 30. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பு கட்டுப்பாடு அரசியலுக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32 to 35. அண்ட் லாஸ்ட் ஒன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31. இது வந்து என்னன்னா 1978ல 44th அமெண்ட்மெண்ட் படி இந்த உரிமை, இந்த சொத்து உரிமை வந்து நீக்கப்பட்டது. அதுக்கு பதிலாக பார்ட் 12ல ஆர்டிகல் 300A ல லீகல் ரைட்ஸ், சட்ட உரிமை என்றது ஒன்று சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், இதில் ஸ்டேட்ன்றது எதை மீன் பண்ணாங்கன்னா அரசு மீன் பண்ணுறாங்க. இதில் அரசுன்றதுல எதெல்லாம் அடங்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 12. இந்திய அரசாங்கம், பார்லிமெண்ட் அண்ட் மாநில அரசாங்கம், சட்டமன்றம், இந்திய ஆட்சி எல்லைக்குள்ளே இருக்கிற அனைத்து உள்ளூர் அதிகாரங்களும் இதில் அடங்கும். லோக்கல் அத்தாரிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் போர்டு, இது எல்லாமே அரசுன்றதுல வரையறுக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்றது தான் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 என்னன்னா ஒரு சிட்டிசனுக்கு அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்றதுதான். அப்படி இயற்றப்பட்டதுன்னா ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டை அணுகியோ, ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட்டை அணுகியோ அந்த சட்டம் இன்வாலிட்ன்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14 என்ன சொன்னதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எந்த ஒரு தனி நபருக்கும் அரசு சிறப்பு சலுகை காட்டக்கூடாது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ஒரே மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும்ன்ட்டு சொல்றது தான் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 என்னன்னா அரசு எந்த ஒரு சிட்டிசனும் மதம், இனம், ஜாதி, பால், பிறப்பிடம் இதுல ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவங்கள பாகுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 16, அரசின் கீழ் உள்ள எந்த ஒரு அலுவலகத்திலையும் மதம், இனம், ஜாதி, பால், பிறப்பிடம் இதுல ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவங்களோட வேலை வாய்ப்புகளை பறிக்க கூடாது, அவங்க வேலை வாய்ப்புக்கு அரசு சம வாய்ப்பு அளிக்கணும்ன்ட்டு சொல்றது தான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 என்னன்னா தீண்டாமை ஒழித்தல்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டிசன் பொது இடங்கள்ல எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், அவங்களோட மதத்தையோ இல்லை ஜாதியையோ இல்லை பிறப்பிடமையோ ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவங்க போகக்கூடாதுன்ட்டு தடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 என்னன்னா டைட்டில்ஸ், ஸ்டேட் வந்து எந்த ஒரு டைட்டில் பத்தியும் கலந்து ஆலோசிக்க கூடாது,
எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் சைடை தவிர வேற எந்த ஒரு டைட்டிலும் ஆலோசிக்க கூடாது. ஃபாரின் ஸ்டேட்லேருந்து எந்த ஒரு டைட்டிலையும் வாங்கக்கூடாதுன்ட்டு தடை விதிக்கப்பட்டது தான் ஆர்டிகல் 18. டைட்டில்னா மகாராஜா, ராஜ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரியான டைட்டில்லாம் நீக்கப்பட்டது தான் ஆர்டிகல் 18. ஆனால் நேஷனல் அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் இந்தியன்லேருந்து இந்தியன் சார்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 19 என்னன்னா எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு சிட்டிசனும் சுதந்திரமா சிந்திக்கவும் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் அவங்க நினைச்ச விஷயங்களை செயல்படுத்தவும் சுதந்திரமா அவங்க சங்கங்களை இயக்கமோ பொது இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுறது இந்திய நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் அவங்க வாழலாம் இந்த மாதிரியான உரிமையை சொல்றதுதான் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 என்னன்னா ஒரு சிட்டிசனை அரசியலமைப்பு சட்டப்படி எந்த ஒரு நபரும் ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவைக்கு மேல குற்றம் சாட்டி தண்டிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றது ஆர்டிகல் 20. 21, ஒரு தனி நபரின் வாழ்க்கையோ அவங்களோட சுதந்திரத்தையும் பறிக்க கூடாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21A அப்படின்னா 2002 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி அமெண்ட்மெண்ட் 86 என்ன சொல்றதுன்னா 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்ட்டு சொல்றது ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 22 என்னன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒருத்தவங்களை கைது செய்யக்கூடாது, அப்படி கைது செஞ்சா அவங்கள 24 hours கூட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 22. நெக்ஸ்ட் 3rd, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது, கொத்தடிமைப்படுத்தக்கூடாது, அவங்கள மனிதநேயமற்ற வியாபாரத்தை செய்யக்கூடாது, யாராவது ஒரு பர்சனை விற்க ஒருத்துக்கு கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24, சைல்ட் லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதான், 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ இல்லை ஆபத்தான இடங்களிலோ சுரங்க வேலைகளிலோ ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 24. ரிலீஜியன், சமய சார்பு உரிமை. ஆர்டிகல் 25 என்ன சொல்றதுன்னா ஒரு சிட்டிசன் எந்த சமயத்தையும் பின்பற்றலாம், அந்த சமயத்தை பரப்புற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றது ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 என்னன்னா சமயம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமை ஒரு பர்சனுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சமயம் சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சுன்னா அது கவர்மெண்ட் சொல்ற ரூல் படி நான் அதை நிர்வாகம் செய்யணும்ன்ற உரிமை ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 என்னன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சேன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா கிடைக்கிற எனக்கு ஒரு வருமானத்தை வரிக்காக செலுத்துறதுக்கு எடுத்து வச்சிருப்பேன். அந்த அமௌண்ட்டை நான் சமய வளர்ச்சிக்கும் அதோட முன்னேற்ற செலவுக்கும் செலவு செய்யலாம், என்னை டாக்ஸ் பே பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 என்னன்னா அரசு நிதி உதவி பெறும் இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒன்று வந்து என்னன்னா சமய போதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத போதனையை கேட்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 28. நெக்ஸ்ட், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 29 என்னன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் சொல்றது ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 என்னன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களையும் அவங்கள ஸ்டார்ட் பண்ணி அவங்களே ரன் பண்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 30. கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா ஒரு சிட்டிசனோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுறதோ இல்லைன்னா அவங்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுறதா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்தானா அவங்க சுப்ரீம் கோர்ட் அணுகி அவங்களோட உரிமைகளை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 32. நெக்ஸ்ட், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்லே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 1, ரிட்ஸ். ரிட்ஸ்னா என்னன்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீலோட சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ற ஆர்டர் தான் வந்து ரிட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து என்னன்னா சில சட்டங்களை நிறைவேற்ற வேணாம் அப்படின்ட்டு தடை செய்யறதுக்கு கொடுக்குற ஆணை ஆர்டரையும் ரிட்ஸ்ல சேரும். இது வந்து ரிட்ஸ் வந்து 5 types இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இது ரெண்டுமே 5 வகையான ஆணைகளை வெளியிடுது. ஃபர்ஸ்ட் 1, ஹேபியஸ் கார்பஸ். செகண்ட் 1, மேண்டமஸ். தேர்ட் 1, ப்ரொஹிபிஷன். ஃபோர்த் 1, செரிட்டோரரி. ஃபிஃப்த் 1, குவா வாரண்டு. கோர்ட் வந்து நிறைய ஆணைகளை வெளியிட்டு ஒரு சிட்டிசனோட உரிமையை காப்பாத்துறதுனால உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன்
guardian of the constitution என்று சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட குறிப்புப்படி அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சொல்றாங்க the heart and soul of the constitution என்று ஆர்டிகல் 32 டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா அவங்களை விசாரிக்கிறதுக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தாங்க அப்படின்ட்டு தெரிய வந்ததுன்னா கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க ஆஜர்படுத்தி அவங்க மேல இருக்க கேஸை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுதான் ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேணும் என்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்து எனக்கு கொடுக்காம ரொம்ப நாள் நீட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மேண்டமஸ்ன்ற ஒரு கேஸை கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் அது மூலயமா கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு ஆர்டர் போய் எனக்கு ப்ராப்பரா அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கிறது தான் மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் தடையிறுத்தும் நீதி பேராணை ஹைகோர்ட் இருந்ததுன்னா ஹைகோர்ட் கீழே நிறைய சபார்டினேட் கோர்ட் இருக்கும் அது எங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய கோர்ட் இருக்குல்ல அதுதான் சபார்டினேட் கோர்ட்ன்ட்டு சொல்லுவாங்க அந்த கோர்ட்டுக்கு சட்ட எல்லை என்று இருக்கு அந்த சட்ட எல்லையை தாண்டி நடக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றதுதான் ப்ரோஹிபிஷன் செரிட்டோரரி ஆவணக்கேட்பு பேராணை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தது எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபைட் இல்லை நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் போய் போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட் தேவை அப்படின்ட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புறது தான் செரிட்டோரரி ஆவணக்கேட்பு பேராணை அப்படின்றது பா வாரண்டோ தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பா தகாத முறையில அரசு அலுவலகத்தை கைப்பற்றணும் நினைச்சாங்கன்னா அது வா வரட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தட்ஸ் இட் தேங்க்யூ